பேரன்பு மிக்க தாளாங்கொழி யூடியூப் சேனல் வருகின்ற அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ட்ரம் சீடர் அப்படின்னு சொல்லிட்டு நெல் விதைப்பு இயந்திரம். இது கையால் இயக்கக்கூடிய ஒரு இயந்திரமாகும். இதில் பார்த்தீங்கன்னா நாலு ட்ரம் இருக்கும். இந்த நாலு ட்ரம்மில் விதைகளை போடுகிறது ஒரு மூடி இருக்கும். அந்த ட்ரம்முக்குள்ளே நாம் விதை நெல்லை உள்ளே போட்டு மூடி நம்ம வந்து ஒரு ஆள் மூலமாக இழுத்துக்கிட்டு வரலாம். இழுத்துட்டு வந்தால் ஒரே மாதிரியான விதைகள் எல்லா இடத்தையும் விழும். அப்போ முளைப்பதற்கு ஒரே சீரான அளவில் நெல்லும் முளைச்சி வரும். ஒரே அளவு ஒரே இடைவெளியில் இருக்கும். இப்படி செய்வதால் என்ன ஆகும்னா, நாற்று பெரிய அளவில் விதை தேவை அது குறையும், நாற்று பறிக்கின்ற வேலை குறையும், இது ரெண்டுமே குறையும். மூணாவது நடவு செய்கிறப்போ நடவு ஆள் வேலையும் குறையும். இப்படி நடவு செய்கிறப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ட்ரம் சீட் போடுறப்போ கவனிக்க வேண்டிய விஷயம்னா, தண்ணி வந்து சேடை ஓட்டிட்டு தண்ணி நிறைய நிற்கக்கூடாது. ஒன்று கசகசன்னு சொல்லுவாங்களே, லேசான சேறு இருக்கமாக இருக்கணும். விதைகள் ஆழத்தில் விழாத மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நிலத்தை சேடை ஓட்டி வச்சுருக்கணும். அப்போது தான் நம்ம இந்த விதைகள் வந்து சமமான நிலையிலையும் விழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரே சீராக இழுப்பாங்க. ஒரு அடுக்குக்கு அடுத்து இன்னொரு அடுக்கை அந்த கையந்திரத்தை தூக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை இழுப்பாங்க. ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒரு அடுக்கை தாண்டி இன்னொரு அடுக்கு, இப்படி தொடர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த அவங்க சேடை ஓட்டு கழனி ஃபுல்லாக நடலாம். சராசரி ஒரு இந்த உருளேந்திரம் ட்ரம் சீட் வழியாக குறைஞ்சது வந்து ஒரு 3 ஏக்கர் வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 ஆட்கள் வந்து செய்யலாம். இதனால் வந்து பெரிய அளவில் விவசாய பெருமக்களுக்கு பெரிய லாபகரமான ஒரு வேலையாக இருக்கும். ஆகவே தான் நம்ம இதை வந்து உங்கள் முன்னால் நம்ம கொண்டு வரோம். நாம் பார்க்குறப்ப ஒரு பகுதியில் இன்றைக்கு பார்த்தோம், இது வந்து எளிமையாக வருது. அதே நேரம் வந்து ஆட்கள் குறையுது, நடவு ஆட்கள் குறையுது. நம்ம தொடர்ந்து வந்து அந்த ட்ரம் சீடரை இழுத்துட்டே வரணும். இழுத்துட்டு வந்தால் எல்லா பக்கமும் சமமாகும், முளைப்பும் வந்து சரியான அளவுக்கு இருக்கும். ஆகவே தான் நம்ம இந்த ட்ரம் சீடரை உங்கள் முன்னால் நம்ம கொண்டு வந்து நிற்கிறோம்.